இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்னைக்கு நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் சாம்பார் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இதில் நான் காய் எதுவும் சேர்க்காத செஞ்சுருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதில் சிகப்பு பூசணிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட், முருங்கைக்காய், முள்ளங்கி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். குக்கரில் 50 கிராம் துவரம் பருப்பை சேர்த்து 3 ஸ்பூன் பாசிப்பருப்பை சேர்த்து நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 3/4 ஸ்பூன் மஞ்சள் தூளும் 3/4 ஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்து 2 விசில் விட்டு குழைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வைக்கும் போதே பெருங்காயத்தூள் சேர்க்கறதுனால சாம்பார் இன்னும் மணமாக இருக்கும். சின்ன பேனில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யில் வறுத்திங்கன்னா தான் சாம்பார் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நெய் உருகுனதும் 7 வெந்தயம் சேர்த்து, வெந்தயம் செவந்ததும் 2 ஸ்பூன் கொத்தமல்லி விதைகளை சேர்த்துக்கோங்க. கூடவே 2 இன்ச் பட்டை சேர்த்துக்கோங்க. இந்த சாம்பாருக்கான சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இதுதான். பட்டையும் சேர்த்து அரைக்கிறதுனால சாம்பார் கூடுதல் மணமாகவும் சுவையோடவும் இருக்கும். இது ஓரளவு வறுபட்டதும் 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து கலர் மாறாமல் வறுத்துக்கோங்க. இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வாசனை வர்ற வரைக்கும் கலர் மாறாமல் வறுத்துக்கோங்க. காரத்துக்காக 3 சிகப்பு மிளகாயும் 2 காஷ்மீரி சில்லியும் சேர்த்துருக்கேன். காஷ்மீரி சில்லி இல்லாதவங்க 5 சிகப்பு மிளகாயாக சேர்த்துக்கோங்க. மிளகாய் வறுப்பட்டதும் 1/4 கப் தேங்காயை சேர்த்து லேசாக வறுத்துக்கோங்க. புளி சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் எடுத்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். வறுத்த மசாலாவோட இந்த புளியையும் சேர்த்து மிக்சி ஜாரில் அரைச்சிக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்காமல் கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டியான பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் 7-8 வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் செவந்து வந்ததும் 15-20 சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. கூடவே 1 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கி கண்ணாடி பதம் வந்ததும் நறுக்கி வச்சிருக்கிற 2 தக்காளியை இதோடு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட்டை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இதோடவே சாம்பாருக்கு தேவையான கல்லுப்பை சேர்த்து கலந்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு 1 ஸ்பூன் சர்க்கரையை சேர்த்து கலந்துக்கோங்க. சாம்பார் கூடுதல் சுவையோடு இருக்க சர்க்கரையை சேர்த்துருக்கேன். மசாலா 1 கொதி வந்ததும் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சிருக்கிற பருப்பை மேஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. பருப்பை சேர்த்ததும் சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து 2 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. சாம்பார் தாளிக்கிறதுக்கு சின்ன பேனில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகுனதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1 சிகப்பு மிளகாய், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்து தாளித்து சாம்பாரில் சேர்த்துருங்க. இந்த சாம்பார் இட்லி, தோசை, பொங்கல், ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். நெய்யில் தாளிக்கிறதுனால சாம்பார் கூடுதல் சுவையோடு இருக்கும். இந்த சுவையான ஹோட்டல் ஸ்டைல் இட்லி சாம்பாரை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.